வணக்கம்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுபம் பிரிண்டர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே மிஸ் பண்ண பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா இதை இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நேவிலேருந்து ரெக்யூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எது கீழே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் இப்போ நம்மளை ரெக்யூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க என்னென்ன டீடைல்ஸ் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? சாரி, லாஸ்ட் டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து 18 செப்டம்பர்லேருந்து 5 அக்டோபர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைமு. ஸோ அந்த டேட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் கீழே நம்ம எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், அது கீழே நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் 60% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து 45 பேர் மென் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுவும் 1997லேருந்து 2003க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இதுவும் பிஇ பிடெக் 60% மார்க் எடுத்துருக்கணும், ஓகேங்களா? இதில் 4 வேக்கன்சி தான். மென் உமன் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். 1997லேருந்து 2001க்குள்ளே பிறந்திருக்கணும். அடுத்தது அப்சர்வர். ஸோ இதுக்கான எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல அவங்க. இதுக்கு வந்து 8 வேக்கன்சி இருக்குது. பைலட்டு, ஸோ இதுவும் டூன் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 15 வேக்கன்சி. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? மற்ற லாஜிஸ்டிக்ஸ்னு போட்டிருக்காங்க. இது வந்து பிஇபி டெக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸு, பிஎஸ்சி பிகாம் ஃபஸ்ட் கிளாஸு, எம்சிஏ எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். 18 வேக்கன்சி. மென் அண்ட் உமன் யாருமே வேணால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 6 மந்த்ஸ் கம்பல்சரியாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? 1997லேருந்து 2003 அதான் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ அடுத்து வந்து எடுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இதில் அதில் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எம்ஏ படிச்சிருந்தீங்க, எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். பிடெக் பிபிடெக் 60% மார்க்கு. ஸோ அதே மாதிரி பிபிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் 60%, பிபிடெக் 60% கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து எடுகேஷன்னா நீங்கள் டீச் பண்ணுறது அந்த ரிலேட்டடில் போயிடுவீங்க நேவியில், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேக்கன்சி 4 4 1 2 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் யாருன்னு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் தான். ஸோ அடுத்தது வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சா, டெக்னிக்கல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சில் ஜென்ரல் சர்வீஸில் நீங்கள் ரிப்பேர் பண்ணுற அந்த மாதிரி ஸ்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங்கு, ஸோ இதெல்லாம் வருவீங்க. இதிலும் பிபிடெக் 60% மார்க்கு, 27 மென் எடுக்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் அதை இதுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் 60% மார்க்கு பிபிடெக்கு. அவங்களா இந்த மாதிரி கோர்ஸில் ஏதாவது படிச்சிருந்துருக்கணும், ஓகேங்களா? இதில் 34 பேர் எடுக்கிறாங்க, மென்னு தான். அடுத்தது நேவல் ஆர்கிடெக்ட் பிஇபிடெக் 60% மார்க்கு, ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸுக்கு, சிவிலு மெக்கானிக்கலு. ஸோ மெக்கானிக்கல் இதுலேயும் கேட்டிருக்காங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க. இதில் 12 பேர் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க, சேம் டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ இதான் பிஇபிடெக். நீங்கள் 60% மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஜாப் வேணாலும் இதில் அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்சிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா முன்னுரிமை வந்து தரப்படும், 5% கட் ஆஃப் மார்க் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் இந்தியன் நேவி, ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா நேரடி பணி நியமனம், நேரடி பணி ஆணைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். டைரெக்டாக உங்களை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கால் ஃபர் தான், ஓகேங்களா? நீங்கள் அந்த 60% மார்க் மேலே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டு. ஸோ வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஜாப் தான். மெடிக்கல் செக் பண்ணிவிட்டு மெடிக்கல் செக்அப்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களை வந்து ரெக்யூப்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எவ்வளோ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொபஷனல் பீரியடுங்கிறது 2 இயர் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க, அப்படி அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தால் டிசார்ஜ் பண்ணி பண்ணிடுவாங்க, அதையும் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி அப்ளை பண்ண சொல்லியாச்சு, ஜாயின் இந்தியன் நேவி .gov.in. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு. ஸோ இந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் அந்த அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுவீங்க.
ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இது வந்து எக்ஸாம் எந்த விதமான தேர்வுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஜாப் வாங்குகிற ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாயின் இந்திய நேவியில் போயிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதும், நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸும் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ கைஸ் நெக்ஸ்ட்.